மருந்து தந்து வித்தியாசமாக உணர்ந்தான் இவனை பார்த்ததும் வேகமாக தன் கண்களை அழுந்து துடைத்துக் கொண்டு இவனை உள்ளே வர வைத்தார் இப்படி என் பக்கத்துல வந்து உட்கார் தம்பி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் பெரியவர் அவரின் பேச்சை கேட்ட கௌதம் அருகில் இருந்த ஒரு சிறிய நாற்காலியை இழுத்துக் கொண்டு அந்த பெரியவரின் எதிரில் அமர்ந்தான் அவரை உன்னிப்பாக பார்த்தவன் என்கிட்ட என்ன பேசணும் ஐயா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான் அந்த பெரியவருக்கு உண்மையில் வயது அதிகம்தான் சுமார் அறுபதுலிருந்து எழுபது வரை அவர் வயது இருக்கும் நீண்ட தாடி நீண்ட வெள்ளை முடி என அனைத்தும் வெள்ளை நிறத்தில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முனிவர் போலத்தான் அவர் காட்சியளித்தார் கௌதம் அவர் கண்களை பார்த்தான் அது நட்பையும் அன்பையும் வெளிக்காட்டி கொண்டிருந்தது இவரை நான் எங்கேயோ தெரியலையே என்று யோசித்தான் கௌதம் அந்த பெரியவர் கௌதமை பார்த்து லேசாக புன்னகைத்தார் ஆமா அந்த கால அடிபட்டிருக்கே அந்த பொண்ணு அவவும் லவ்வரா என்று சிரித்தபடி கேட்டார் பெரியவர் ஏன் இவர் இப்படி கேக்குறாரு உண்மையிலே இவருக்கு இத பத்தி தெரிஞ்சுக்க அப்படி என்ன ஆர்வம் மனதுக்குள் நொந்து கொண்டான் கௌதம் தன்னை இயல்பாக்கி கொண்டு ஆஹ் இல்லைங்க ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பொன்னியனோட லவர்லாம் இல்ல அவளை நான் இன்னைக்குதான் பார்த்தேன் அவ பாறைக்கு நடுவுல கீழே சிக்கிட்டு உதவிக்கு கத்திட்டு இருந்தா நான் அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வந்தேன் அவ்வளவுதான் என்றான் கௌதம் இதை கேட்ட அந்த பெரியவர் கௌதமை மேலிருந்து கீழாக பார்த்தார் உம் இவன் கண்ல உண்மை தெரியுது அப்ப இவன் உண்மைதான் சொல்றான் இவனை பார்த்தா தப்பான பையன் மாதிரியும் தெரியல ஒருத்தர் உயிரை என்று நினைத்த பெரியவர் கௌதமை மனதுக்குள் பாராட்டினார் நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியமான பையன்தான் நல்ல மனசும் இருக்கு உனக்கு இந்த மலையில நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் அதனால எனக்கு இந்த மலைய பத்தி எல்லாமே தெரியும் இதோட ஆழத்துல இருந்து ஆபத்து வரைக்கும் இந்த மலையோட ஆழம் நூறு மீட்டருக்கும் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி மலையில என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு கவனம் இல்லாம நடந்து கீழே விழுந்து எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க ஒருவேளை நீ மட்டும் அவளை அங்க இருந்து காப்பாத்தலைன்னா அவளுக்கும் அதே நிலைமைதான் வந்திருக்கும் என்றார் பெரியவர் அந்த பெரியவர் பாராட்டியதும் கௌதம் கொஞ்சம் சங்கடமாக நெளிந்தான் அப்ப அதை பத்தி நான் எதுவும் யோசிக்கல அந்த இடம் ஆழம்னு எனக்கு தெரியும் ஆனா ஒருத்தர் என் கண்ணு முன்னாடி சாவரத பாக்குற தைரியம் எனக்கு கிடையாது அதுவும் இல்லாம என்ன நம்பி உதவி கேட்டவளை போகவும் முடியாது நான் அந்த என்னாலதான் என்றான் கௌதம் இவன் ஒரு வயசான கிழமை கிட்ட கூட ரொம்ப நல்லபடியா தான் பேசுறான் பணக்கார பசங்களுக்கு இருக்கிற வழக்கமான திமிர எதுவுமே இந்த பையன்கிட்ட இல்ல என்று மனதுக்குள் குறித்து கொண்ட பெரியவர் அவனை பார்த்து மெல்ல சிரித்தார் ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியறா உனக்கு பிடிச்சிருந்தா வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு என்று பெரியவர் சொல்ல கௌதமுக்கு லேசாக வெட்கம் வந்தது அதே நேரம் அவர் அப்படி பேசுவதை கண்டு எரிச்சலும் வந்தது தன் நெற்றியை லேசாக கீற்றிக்கொண்டவன் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க நம்ம வேற ஏதாவது பேசலாமா என்று கேட்டான் கௌதம் நான் அப்படி பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அவளை இல்லைன்னு நேரா சொல்ல வேண்டியதான நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று அந்த பெரியவர் கேலி கௌதம் முகத்தை பேசி என்ன கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல என்று சற்று சங்கடமான குரலில் சொன்னான் கௌதம் அட நான் உன்னை கிண்டல் பண்ண இதெல்லாம் சொல்லலப்பா சரி விடு இழு இருக்காம நேரா வந்த விஷயத்த சொல்லாமேன்னு தான் இப்படி கேட்டேன் என்றார் பெரியவர் அவர் சொன்னதை கேட்ட கௌதமின் கண்கள் பெரிதாக விரிந்தன எந்த எந்த விஷயம் நீங்க எதை சொல்றீங்க என்று தடுமாற்றத்துடன் பெரியவரிடம் கேட்டான் கௌதம் சின்னா என்கிட்ட உன் பேர் கௌதம்னு சொன்னான் என்று தீவிரமான குரலில் சொன்ன பெரியவர் கௌதமை கூர்மையாக பார்த்தார் ஓ என்ன அழைச்சிட்டு வந்த அந்த சின்ன பையனோட பேரு சின்னாவா அவன்தான் என் பேர் அவர்கிட்ட சொல்லி இருக்கணும் என்று கௌதம் புரிந்து கொண்டான் ஆமா நான் கௌதம் நான் சென்னை யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறேன் அங்க எனக்கு விட்டாங்க அதனால நான் சும்மா இந்த காட்டை சுத்தி பார்க்க வந்தேன் என்றான் கௌதம் அப்பா பேரு வாசுதேவன் என்று அதே உறுதியான குரலில் கேட்டார் பெரியவர் இதை கேட்டதும் கௌதம் திகைப்புடன் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றான் கௌதமையும் அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அறிந்திருந்தவர் மிக மிக குறைவுதான் அதனால் இந்த பெரியவர் தன்னையும் தனது தந்தையின் பெயரையும் சரியாக சொல்லுவதை கேட்ட கௌதம் எதையோ உணர்ந்து கொண்டான் எச்சரிக்கையாக தனக்கு முன்னிருந்த பெரியவரை பார்த்தான் நீங்க யாரு உங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் என்று சந்தேகமாக கேட்டான் கௌதம் அந்த பெரியவர் அவனிடம் உருவான பதட்டத்தை கண்டு சிரித்தார் பிறகு அவனை சமாதானப்படுத்தினார் கவலைப்படாத தம்பி உட்காரு எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் வேணாம் நான் அந்த ஈசனை சரணடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியேனாலும் என்ன மாதிரி ஒரு வயசான கிழவன் மாதிரி ஒரு முடியும் என்று கேட்டார் பெரியவர் இவர் சொல்றது சரிதான் இவருக்கு வயசு ஜாஸ்தி இவரால என்ன என்ன பண்ண முடியும் நான் எதுக்கு பயப்படணும் அவரால எனக்கு எதுவும் தப்பு நடக்காது நான் நடக்கவும் விடமாட்ட என்று நினைத்த கௌதம் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து எதையும் யோசித்தான் பிறகு அந்த பெரியவரிடம் திரும்பியவன் சரி ஐயா உங்களுக்கு என்னையும் என் அப்பாவையும் எப்படி தெரியும் என்ன தெரியும் என்று கேட்டான் ஆமா எனக்கும் அப்பாவோட நல்லா தெரியும் ஏன்னா நான் உன் குடும்பத்தோட கொஞ்ச நாள் பேசிட்டு தான் இருந்தேன் உங்களோட குடும்பத்தை பத்தியும் நீங்க செய்யற பிசினஸ் பத்தியும் எனக்கு ஓரளவு தெரியும் என்றார் பெரியவர் ஆனா நீங்க இந்த மலையில இருந்து ஊருக்கு போனதா நான் கேள்விப்படலையே என்று சொன்னான் கௌதம் ஆமா அது என்னவோ உண்மைதான் நான் ரொம்ப நாளா எந்த ஊருக்கும் போகல ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீ உன் அப்பா மாதிரி இருக்க அதனாலதான் எனக்கு உன்னை பார்த்ததும் உன் அப்பா ஞாபகம் வந்துருச்சு என்று மெல்லிய குரலில் சொன்னார் பெரியவர் அவர் குரலில் சற்று வருத்தம் தெரிந்தது அவர் எதையோ நினைத்து கவலைப்படுகிறார் என கௌதமால் புரிந்து கொள்ள முடிந்தது சரி ஆனா உங்களுக்கு எப்படி என் அப்பாவையும் எங்க பிசினஸ் பத்தியும் தெரியும் என்று சந்தேகமாக கேட்டான் கௌதம் பெரியவர் கௌதமை பார்த்து லேசாக சிரித்தார் பிறகு தீவிரமான குரலில் நான் ஊருக்கு அதிகம் போகாம இருந்திருக்கலாம் ஆனா அங்க இருந்து இங்க சில பேர் சுத்தி பார்க்க வருவாங்க அவங்க அத பத்தி பேசுவாங்க அவங்க கிட்ட இருந்துதான் நான் உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுகிட்டேன் உங்க ஃபேமிலி வெளிநாட்டுல கூட பிசினஸ் பண்றாங்கன்னு எல்லா பிசினஸ்லயும் நீங்க தான் முதல் இடத்துல இருக்கீங்கன்னு உங்க குடும்பம் தான் முதல் மூணு வருஷமா பணக்கார குடும்பங்கிற அந்தஸ்து இருக்கிறதாகவும் பேசிக்குவாங்க ஒரு மலையில் உள்ள அறியப்படாத பழங்கால கோவிலில் வசிக்கும் ஒரு பெரியவர் தன் குடும்பத்தின் கதையை சொல்லுவார் என்று கௌதம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் சரியான தகவல்களை சொல்வதைக் கண்ட கௌதம் கண்களை வியப்பில் விரித்தான் தன் குடும்பத்தை பற்றி அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டவன் மேலும் அவருக்கு வேறு என்ன தெரியும் என தெரிந்து கொள்ள விரும்பினான் ஐயா உங்களுக்கு என் குடும்பத்தை பத்தி இன்னும் வேற என்ன தெரியும் என்று உற்சாகமாக கேட்டான் அதிகமெல்லாம் இல்ல என்று சலித்து கொண்ட பெரியவர் ஆனா நான் கேள்விப்பட்டவரை கொஞ்ச வருஷமா உங்க குடும்பத்தோட எல்லா பிசினஸ் பிளானும் சக்சஸ் ஆகியிருக்காமல அதனால உங்க பிசினஸ் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிறதுனால பணம் நல்லா சம்பாதிக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இந்த திறமையெல்லாம் உன் தாத்தா கிட்ட இருந்துதான் உன் அப்பாக்கு வந்திருக்கும்னு எனக்கு தோணுது என்று கூறி சிரித்தார் பெரியவர் அவர் தன் தாத்தாவை பற்றி பேச தொடங்கியதும் கௌதமின் விழிகள் கலங்கியது தாத்தா ஏன் தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று கௌதம் உற்சாகமாக கண்களை துடைத்துக் கொண்டு கேட்டான் பெரியவர் பெரிய மூச்சு ஒன்றை இழுத்து விட்டுக்கொண்டார் கொண்டார் உன் தாத்தாவ பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் என்றவர் சிறிது நேரம் சேரிலேயே அமைதியாக சாய்ந்து கண்களை மூடி கொண்டார் எழுந்து நின்ற கௌதம் என் தாத்தாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை விட்டு போயிட்டாரு அவரை எவ்வளவு தெரியும் எங்கனால கண்டுபிடிக்கவே முடியல அவரை கண்டுபிடிக்க அப்பா நிறைய முயற்சி பண்ணாரு ஆனா எங்களால அவரை பத்தி ஒரு சின்ன நியூஸ் கூட தெரிஞ்சுக்க முடியல அவர் எங்க இருக்காரு என்ன செய்யறாரு எப்படி இருக்காரு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்றான் இல்ல இல்ல நானும் அவரை பல வருஷமா பார்க்கல நான் அவரை பத்தி கேள்விப்பட்டேன் மட்டும்தானே சொன்னேன் எனக்கு அவரை பத்தி வேற எதுவும் தெரியாது என்று அவசரமாக மறுத்தார் பெரியவர் அவரது பேச்சில் ஆர்வமாக இருந்த கௌதம் மீண்டும் அமர்ந்தான் அவர் பேச பேச கௌதமின் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாகி இருந்தது அவனது குடும்பமும் அவனது தாத்தாவை இருபது வருடங்களாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை தாத்தா கிடைக்காத சோகத்தினாலேயே அவன் அப்பா சென்னையை விட்டு சென்று விட்டார் ஆனால் கௌதமுக்கு அவன் தாத்தாவை எப்படியாவது கண்டுபிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனா ஐயா நீங்க சொன்னதுல அவரை பத்தி உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சுருக்கும்னு நினைச்சேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அது எங்களுக்கு கண்டிப்பா useful இருக்கும் என்றான் கௌதம் இங்க பாரு தம்பி இந்த சமூகம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு எல்லாமே ரொம்ப நவீனமா முன்னேறி போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல எல்லா பிசினஸையும் ஒன்னா கட்டுப்படுத்துறது ஒன்னும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்ல உங்க தாத்தா அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கலாம் அதனால அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருப்பாரு என்றார் பெரியவர் அவர் கண்களில் கண்ணீர் திரண்டு நின்றது அவரை பார்த்த கௌதமருக்கு சந்தேகமாக இருந்தது இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் யோசித்தவன் ஆனா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கௌதம் அவரை பார்த்து கேட்டான் எனக்கு இதெல்லாம் சரியா தெரியாது ஆனா இப்படி இருக்கலாம்னு நான் யூகிச்சேன் எனக்கு உங்க தாத்தாவோட குணத்தை பத்தி ஓரளவு தெரியும் என்றார் அந்த பெரியவர் ஆனா அதுக்கப்புறம் பிசினஸ் ரொம்பவே மாறிடுச்சு இப்ப என் அப்பா எல்லா பிசினஸியும் பாத்துக்கறாரு அவரால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுது என்றான் கௌதம் உங்க கண்ட்ரோல்ல உங்களுக்கு கீழே எத்தனையோ விஷயம் இருக்கலாம் நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா இது எதுவுமே இங்க முக்கியம் கிடையாது அந்த ஈசன்ட்ட எல்லார்ட்டையுமே அர்ப்பணிச்சிட்டு இந்த உலகத்தை பார்க்கற எனக்கு இந்த உலகம் எப்படி தெரியுமா தெரியுது நீங்க எல்லாரும் எதை நோக்கி போறீங்கன்னே தெரியாம எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு மாய உலகத்துல வேகமா ஓடுறீங்க இதுல எந்த பயனும் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்றார் பெரியவர் அப்ப எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்களோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டாலும் இது எல்லாம் வேஸ்ட் தான் நீங்க சொல்றீங்களா என்று அவரது வார்த்தைகளை புரிந்து கொண்டு கேட்டான் கௌதம் எனக்கு உங்க பிசினஸ் பத்தி எல்லாம் அதிகமா தெரியாது தம்பி ஆனா நான் ஒரு பழமொழியை அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன் மூணு தலைமுறைக்கு மேல எந்த பணக்காரனும் நிலைச்சிருந்ததா சரித்திரம் இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப நீதான் உன் குடும்பத்துல மூணாவது தலைமுறை நீ என்ன செய்ய போறேன்னு நீ தான் சொல்லணும் என்றார் பெரியவர் ஆனா அப்படி உள்ள பழமொழி எல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் வெறும் சும்மா வாய் வார்த்தையா வந்த பேச்சுதானே எத்தனையோ பேரு ஏழு தலைமுறை பத்து தலைமுறைன்னு சொல்றாங்களே என்று பதட்டத்துடன் கௌதம் கேட்டான் இதுல எத்தனை தலைமுறைய நீ நேர்ல சொல்லு இதுவும் சரி நான் எனக்கு தெரிஞ்சத சொன்ன அத பத்தி யோசிச்சுக்கோ என்று நிதானமாக சொன்ன பெரியவர் எதையோ சிந்திக்க ஆரம்பித்தார் அவரின் பேச்சில் பதட்டமான கௌதம் அவரையே கூர்ந்து பார்த்தான் இவருக்கும் தன் குடும்பத்திற்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது என்று அவனுக்கு தோன்றியது இவருக்கு உண்மையிலேயே தாத்தாவை பத்தி தெரியாதா இல்ல மறைக்கிறாரா என்ற யோசனையிலேயே அமர்ந்தான் கௌதம் எபிசோட் 82 அந்த வயதான மனிதரின் வார்த்தைகளை கேட்ட கௌதம் மனதிற்குள் மிகவும் குழம்பி போனான் ஆனால் அவனுக்கு அந்த பெரியவர் சொல்வதும் சரியாகத்தான் தோன்றியது இந்த பெரியவர் சொல்றது ஒரு வகையில உண்மைதான் மூணு தலைமுறைக்கு மேல ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னு எத்தனையோ எதிரிங்க உருவாகுறாங்க அவங்க பிசினஸ் ஃபேமிலின்னு எல்லா இடத்துலயும் போட்டி போடுறாங்க பொறாமப்படுறாங்க அவங்க அந்த குடும்பத்தோட பணத்தை தனக்கு சொந்தமாக்கிக்க ட்ரை பண்றாங்க இது எல்லாமே இப்போ என் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது நோகாம நொங்கு திங்க தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன் இதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது என்னால சமாளிக்க முடியும் ஐ கேன் டூ இட் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல செல்ஃப் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் அது இல்லனா நானே இது எல்லாத்தையும் அழிச்சுடுவேன் இது நடக்காம தான் நான் கவனமா இருக்கணும் இததான் அந்த பெரியவர் சொல்ல வந்திருக்காரு நான் மேல ஏறதும் பள்ளத்துல விழுறதும் கையில தான் இருக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் யோசி கௌதம் நீ சொல்லணும் யோசி என்ன பண்ண போற என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தான் கௌதம் அவன் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி இருப்பதை பார்த்த பெரியவர் என்னாச்சு தம்பி என்ன ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு என்று கேட்டார் இல்ல ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னதை தான் நான் நினைச்சு பார்த்தேன் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு இன்னும் தெளிவா சொல்ல முடியுமா என்று கேட்டான் கௌதம் மெலிதாக சிரித்த பெரியவர் உணர்வுகள் தான் மக்களோட உணர்வுகளுக்கு சமமா எப்பவுமே பணம் வராது இத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம குடும்பத்து மேலயோ நம்ம உறவுகள் மேலயோ இல்ல நம்மளையே நம்பி இருக்க மக்கள் மேலயோ நமக்கு அக்கறை இல்லைன்னா நம்ம எப்பவுமே பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும் எல்லாமே வீண்தான் போயிடும் ஆனா மனுஷங்க அப்படி இல்லையே என்றார் பெரியவர் அவரின் வார்த்தைகளை கேட்ட கௌதம் தெளிவுடன் நிமிர்ந்து அவரை பார்த்தான் அவன் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது போல இருந்தது அவன் மிகவும் உற்சாகமாக அந்த பெரியவரின் கையை பிடித்து நன்றி கூறினான் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்க மனசுல இருந்த எல்லா குழப்பத்தையும் மொத்தமா சால்வ் பண்ணிட்டீங்க நான் இத்தனை நாள் யோசிச்சிட்டு இருந்த எல்லாத்துக்கும் எனக்கு தான் சரியான ஒரு ரூட்டு கிடைச்சிருக்கு என் கண்ணு நீங்க திறந்துட்டீங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலி நான் உங்களை பார்த்தது ரொம்ப அதிர்ஷ்டமா நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு ரொம்பவே லக்கி டே என் லக்கி எனக்கு இன்னும் தொடருது என்று சந்தோஷமாக கூச்சலிட்டான் கௌதம் அவனின் மகிழ்ச்சியை பார்த்த பெரியவரும் மனதார சிரித்தார் என்னப்பா சொல்ற அப்படி எந்த கேள்விக்கு நான் பதில் சொன்ன என்று சிரித்தபடி கேட்டார் முதியவர் கௌதம் எதுவும் பேசவில்லை அவன் முகம் புன்னகையில் பிரகாசித்தது எங்களுக்காக புறாவா வேலை செய்யறவங்க எப்ப வேணாலும் எங்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்காங்க நான் என் பிசினஸ் மொத்தமா டேக் ஓவர் பண்ணும்போது இந்த சிஸ்டத்தை கண்டிப்பா நிப்பாட்டுவேன் அவங்களுக்கு என் நன்றிய சொல்லுவேன் சரியா சொல்லுனா எல்லா புறாக்கும் விடுதலை தருவேன் இதுதான் என் முதல் கடமை என்று மனதில் யோசித்த கௌதம் அதை வெளியில் சொல்ல முடியாமல் எதுவா இருந்தா என்னங்கய்யா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி என்றான் கௌதம் அவனின் மனதை உறுத்தி கொண்டிருந்த ஏதோ ஒன்றுக்கு தான் பதில் கொடுத்து விட்டதை புரிந்து கொண்ட பெரியவரும் கௌதமை பார்த்து அன்புடன் சிரித்தார் கௌதம் நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி நீ அந்த பொண்ணோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் உன்ன மாதிரி ஒரு பையன் வாழ்க்கை துணையா கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு நிறையவே அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் என்றார் பெரியவர் சந்தோஷத்தில் குதித்து கொண்டிருந்த கௌதம் அவர் பேச்சை கேட்டு சுருங்கி போன பலூனாய் சோகமாய் அமர்ந்து இளமையுடன் கண்களை மூடிக்கொண்டான் ஐயோ இந்த பெரியவர் திரும்ப இதை ஆரம்பிச்சிட்டாரு இவர் ஏன் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அந்த பொண்ண நான் இன்னைக்குதான் முதல் தடவை சந்திச்சேன்னு இவருக்கு எத்தனை வாட்டி சொல்றது ஆனால் அவர் கேட்க மாட்டேன்றாரே என்ன கொடுமது என்று தனக்குள் புலம்பிய கௌதம் திடீரென கண்களை திறந்து அந்த பெரியவரை தீர்க்கமாக பார்த்தான் ஐயா அந்த பொண்ணு என்னோட லவ்வர் இல்ல நான் இது உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது ஆனா நீங்க திரும்ப திரும்ப அப்படியே சொல்றீங்க என்று சலிப்பான குரலில் சொன்னான் கௌதம் சரி சரி அததான் நீ என்கிட்டயே சொல்லிட்டியே வா உன் லவ்வரை போய் பாப்போம் அவ எந்திரிச்சிட்டாலா இல்லையான்னு போனா தெரிஞ்சுடும் என்று கூறிய பெரியவர் எழுந்தார் அவர் தன்னை கேலி செய்கிறார் என்பதை கௌதம் புரிந்து கொண்டான் அதனால் அங்கே நின்று பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியேறினான் அவனைத் தொடர்ந்து அந்த பெரியவரும் வெளியே வந்தார் ஆனால் கௌதம் ஒரு நொடி கூட அங்கு நிற்கவில்லை ஏனெனில் மீண்டும் தன்னை அந்த பெரியவர் தேவிகாவுடன் சேர்ந்து கேலி செய்வாரோ என அவன் பயந்து வேகமாக அங்கிருந்து ஓடினான் அவன் அவ்வாறு ஓடுவதை பார்த்த பெரியவர் சிரித்தபடி கௌதமை அழைத்தார் ஏய் தம்பி நில்லு இப்படி ஓடுற எனக்காக கொஞ்சம் நில்லு என்று சிரித்தபடி கத்தினார் பெரியவர் ஆனால் அதற்குள் கௌதம் வெகு தூரம் சென்றிருந்தான் பெரியவரின் குரல் அவன் காதுக்கு கூட எட்டவில்லை அவன் திரும்பி கூட பார்க்காமல் அத்தனை வேகமாக அங்கிருந்து சென்றிருந்தான் அவன் சென்ற திசையை பார்த்த பெரியவர் பெருமூச்சு ஒன்றை விட்டார்

வீசிய குளிர்ந்த காற்றும் நிலவின் பாலொளியும் அந்த இரவை ரம்மியமாக்கியது அங்கிருந்த மரங்களின் மேல் விழுந்த நிலவின் பாலொளி அந்த இலைகளை இரவு நேரத்திலும் பிரகாசமாக மின்ன செய்தது கல்பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்த கௌதம் அந்த பெரியவர் பேசியதைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் அவர் ரொம்ப தீவிரமா தானே எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு எதுக்காக என்னை கேலி பண்ண ஆரம்பிச்சாரு நான் தேவிகாவை இன்னைக்குதான் பார்த்தேனும் அவ என் லவ்வர் இல்லனும் அவருக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்படி கேலி பண்ணாம இருந்திருந்தா அவர்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசி தாத்தாவை பத்தி யூஸ்ஃபுல்லா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாத்துருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு என்று கவலைப்பட்டவன் ஒருவேளை அது மாதிரி வேற எதுவும் கேட்டுடக் கூடாதுன்னு தான் கேலி பண்ணி என்ன ஓட விட்டாரோ என்னை யோசித்து மண்டை குழும்பி போனான் கௌதம் தேவிகாவின் நினைவு வந்ததும் அவளை பற்றி யோசித்த கௌதம் உண்மையிலே ரொம்ப பயந்து போயிருப்பான்னு விஷயத்துல சாதாரண யாரா இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த விஷயம் அவளை ரொம்பவே பாதிச்சிருக்கும் அத வெளியில காட்டிக்காம அவ சாதாரணமா இருந்தாலும் அவளோட உடம்பு அத ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு அதான் அப்படி மயங்கி விழுந்திருப்பா என்று யோசித்த கௌதம் சரி நான் அவளை போயி ஒரு தடவை பாக்குறேன் அந்த ரூம்ல தனியா இருக்கா புது இடம் வேற புது அவள் சென்றான் ரூமை நெருங்கவுமே உள்ளிருந்து தேவிகாவின் இருமல் சத்தம் கேட்டது அவன் அந்த சத்தத்தை கேட்டு வேகமாக ரூமின் கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தான் தேவிகா முன்பு போலவே படுக்கையிலேயே படுத்திருந்தாள் தூக்கத்துல இருமனாலோ நுழைந்து அவள் படுத்திருந்த படுக்கைக்கு அருகே வந்து நின்றான் அவள் முகத்தை உன்னிப்பாக பார்த்த கௌதம் ஏன் இவன் இப்படி செவந்திருக்கு இருமல் சத்தம் வேற வந்துச்சே என்னை யோசித்தவன் தூங்கி கொண்டிருந்த தேவிகாவின் நெற்றியை தன் கையால் தொற்று பார்த்தான் ஐயோ என்ன இப்படி சுடுது இவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காய்ச்சல் மூஞ்சி கூட செவந்திருக்கும் என்று யோசித்தான் கௌதம் தன் நெற்றியை யாரோ தொடுவதை உணர்ந்த தேவிகா லேசாக கண்களை திறந்து பார்த்தாள் கௌதம் நீங்களா என்று சொல்லிக்கொண்டே அவன் கைமேல் தன் கையை வைத்தாள் ஆமா தேவிகா நான் தான் இங்கதான் இருக்கேன் என்றான் கௌதம் தூக்க கலக்கத்தில் இதையெல்லாம் கேட்டவள் கண்களை திறக்காமல் அப்படியே மீண்டும் தூங்கி போய்விட்டாள் அவள் உறங்குவதை பார்த்த கௌதம் அட இவ திரும்பவும் தூங்கிட்டா

அந்த பெரியவர்கிட்ட போய் திரும்ப உதவி கேட்டா அவர் ஏதாவது சொல்லி நம்மளை கேலி செய்வாரு தேவிகா லவ்வ தான் என்ன வம்பு கெழுப்பாரு என்ன கேலி பண்றதுல அவருக்கு என்ன சந்தோஷமோ ஆனா இப்ப இவளுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தே ஆகணுமே என்ன என்று யோசித்த கௌதம் அந்த பெரியவர் தங்கி இருந்த ரூமை பார்த்தான் அப்போது அந்த ரூமிற்குள் தங்களை இங்கே அழைத்து வந்த சிறுவன் சின்னா நுழைய போவதை பார்த்தான் அவனை கண்டதும் கௌதமின் மனதில் ஒரு திட்டம் உருவானது ஏ ஏ சின்னா இங்க ஒரு நிமிஷம் வாயே எனக்கு உன்கிட்ட ஒரு வேலை இருக்கு என்று சொல்லி சத்தமாக அழைத்தான் கௌதம் முதலில் குரலை கேட்டு அங்கும் இங்கும் பார்த்து ஆச்சரியமானான் அட அண்ணா உங்களுக்கு எப்படி என் பேரு தெரியும் சரி உங்களுக்கு நான் என்ன வேலை செய்யணும் என்று கேட்டான் நீ எப்படி என் பேரை தெரிஞ்சுகிட்டியோ அதே மாதிரிதான் நானும் உன் பேரை தெரிஞ்சுகிட்டேன் என்று சிரித்தபடி சொன்னான் கௌதம் ஓ சரி எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே சீக்கிரம் சொல்லுங்க நான் மலை ஏறி வந்ததுல ரொம்ப ஓஞ்சு போயிட்டேன் போய் தூங்க போறேன் என்றான் சின்னா அவனிடம் அனைத்து விஷயங்களையும் கூறினான் என் கூட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை காயம் இருக்கு உடம்பு சரியில்லாததால இப்ப அவளுக்கு காய்ச்சல் வேற அதிகம் ஆயிடுச்சு உனக்கு காய்ச்சலை குணப்படுத்துற மூலிகை ஏதாவது இங்க தெரியுமா அதை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றியா என்று கேட்டான் கௌதம் கௌதம் தேவிகாக்காக என்று கேட்டதும் முகத்தை சுழித்தான் சின்னா ஆனால் கௌதம் கேட்டதால் முடியாது என மறுக்க தயங்கினான் அண்ணா ஏன் ஐயா அவர் உங்களுக்கு இதுக்கு நல்ல மருந்து தயாரிச்சு தருவாங்கல்ல காய்ச்சலும் என்றான் சின்ன ஆ இல்ல இல்ல பூசாரியா தொந்தரவு பண்ணாத அவர் ஏற்கனவே எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அவருக்கு வயசு வேற ரொம்ப ஆயிடுச்சு இதுக்காக அவரை திரும்பி அலைய வைக்க முடியாது உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு ஹெல்ப் பண்றியா அத சொல்லு கேட்டான் கௌதம் கௌதம் இப்படி கேட்டதும் கொஞ்சம் யோசித்தான் அந்த பொண்ணு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சரியாவே பேசல அப்புறம் எதுக்காக நான் அவளுக்காக கஷ்டப்படணும் என்று கேட்டான் சின்ன இப்படியெல்லாம் யார பத்தியும் பேசக்கூடாது அந்த பொண்ணு மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன் அவளுக்கு காயம் பட்டிருக்கு என்றான் கௌதம் சரி சரி கௌதம் அண்ணா உங்களுக்காக நீங்க சொல்றதுக்காக நான் உதவி பண்றேன் ஏன்னா நீங்க அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்றது என்னால பாக்க முடியல அது மட்டும் இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மருந்துக பத்தி எல்லாம் தெரியும் பூசாரி சொல்லி கொடுத்துருக்காரு என்றான் அப்ப நம்ம எந்த பக்கம் போகணும்னு சொல்லு உனக்கு சரியா வழி தெரியும்ல என்று பரபரத்தான் கௌதம் எனக்கு வழி தெரியும் எனக்கு இந்த மூலிகைகளை பத்தி கூட கொஞ்சம் தெரியும் ஆனா இந்த நைட்டு நேரத்துல எப்படி போறது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ராத்திரி நேரம் பாத ரொம்ப கஷ்டமா இருக்கும் தயக்கத்துடன் சொன்னான் சின்னா கௌதம் தன் பையில் இருந்த டார்ச்சை எடுத்து காண்பித்தான் ஹேய் இங்க பாரு நம்ம கிட்ட டார்ச் இருக்கு வானத்தை பாரு நல்ல பெரிய நிலா இருக்கு அவ்வளோ இருட்டாலாம் இல்ல இந்த ரெண்டு வெளிச்சத்தை வச்சு நம்மளால மலையேற முடியாதா இத வச்சு தெளிவா எல்லாத்தையும் பார்க்க முடியும்ல என்று சின்னாவுக்கு சமாதானம் சொன்னான் கௌதம் சரி அண்ணா என் பின்னாடியே வாங்க நான் முன்னாடி மாதிரியே இந்த டார்ச்சை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடக்கிறேன் என்ற சின்னா டார்ச்சை பிடித்துக்கொண்டு நடக்க கௌதம் அவனை பின்தொடர்ந்தான் எபிசோட் எயிட்டி த்ரீ சின்னாவுடன் கோவிலை விட்டு வெளியேறிய கௌதம் காட்டுக்குள் நடந்தான் சரி இப்போ நம்ம எங்க போறோம் உனக்கு உண்மையிலேயே அந்த மூலிகைலாம் இருக்கிற இடத்துக்கு போக வழி தெரியுமா சின்னா என்று கௌதம் கேட்டான் ஐயோ அண்ணன் என்ன நீங்க வேணுமே என்ன கேலி பண்றீங்களா நான் ராத்திரி பகல்னு எப்பவுமே இங்கதான் இருக்கேன் எனக்கு எல்லா வழியும் தெரியும் நீங்க என்னை நம்பி வாங்க என்று அழுத்துக்கொண்டு கூறினான் சின்னா டேய் நான் உனக்கு கேலி பண்ணலடா நான் இந்த இடத்துக்கு புதுசு நீங்க ரொம்ப இருட்டா வேற இருக்கு அதனால எனக்கு இந்த இடம் எதுன்னு ஒண்ணும் புரியல எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது அதான் கேட்டேன் என்றான் கௌதம் சரி என்ன நீங்க என் கூடவே இருங்க நீங்க கேட்ட மூலிகை எல்லாம் இங்க இருக்கிற கோவிலுக்கு பின்னாடி தான் இருக்கு இப்ப நம்ம அந்த குளத்துக்கு தான் போறோம் என்றான் சின்னா ஓ சரி சரி ஆனா லேட் ஆகாம சீக்கிரம் போகணும்டா லேட் ஆயிடுச்சுன்னா சின்ன தேவிகாக்கு ஜொரம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் என்றான் கௌதம் அவங்கள நினைச்சு தான் கவலைப்படுறீங்க ஆனா அவங்க உங்க லவ்வர் சொன்னா மட்டும் இல்லைன்னு ஒரே படியா நின்னு சமாளிக்கிறீங்க என்று புருவ முயற்சி கேட்டான் சின்னா டேய் வாய முடு நான் அவளை இன்னைக்கு தான் தான் பார்த்தேன் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் மற்றபடி வேற ஒன்னும் கிடையாது என்றான் கௌதம் ஓ சரி சரி நம்புறேன் என்று சிறிது தூரம் நடந்த பிறகு டார்ச்சை ஒரு ஓரமாக காண்பித்து இதோ நம்ம குளத்துக்கு வந்துட்டோம் இந்த குளம்தான் என்றான் அந்த குளத்தின் கரையில் பல்வேறு செடிகள் விதவிதமாக வளர்ந்திருந்தது பார்க்க அனைத்தும் ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் ஒவ்வொன்றும் மற்றதிலிருந்து குணத்தாலும் தன்மையாலும் வித்தியாசப்பட்டது கௌதம் அதை குழப்பத்துடன் பார்த்தான் இங்க நிறைய செடி இருக்கே இதுல சரியான மருந்து செடி எதுன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ அதை எப்படி கண்டுபிடிப்ப என்று புரியாமல் கேட்டான் கௌதம் நான் இதுக்கு முன்னாடி ஐயாவோட இங்க வந்திருக்கேன் அதனால என்று உற்சாகமாக சொன்ன சின்னா செடிகளின் மேல் டார்ச்சை அடித்தான் சின்னாவிடமிருந்து டார்ச்சை வாங்கி கொண்டு முன்புறம் நகர்ந்த கௌதம் ஒரு செடியை ஆச்சரியத்துடன் பார்த்தவன் ஏய் சின்னா இந்த இலை நமக்கு யூஸ் ஆகும் தானே என்று ஆர்வமாக கேட்டான் அவன் கையில் இருக்கும் செடியை பார்த்த சின்னாவும் ஆச்சரியமானான் அட ஆமாண்ணா இதுதான் அந்த இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா என்று கேட்டான் சின்னா ஆ இல்ல எனக்கு இதை பத்தி கொஞ்சமா தெரியும் இந்த செடி காய்ச்சலுக்கு கேக்கும் தானே என்றான் கௌதம் ஆமாண்ண நீங்க சொல்றது சரிதான் இந்த செடி காய்ச்சலுக்கு நல்லாவே கேக்கும் அப்பா அண்ண நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் என்று சொன்ன சின்னா அங்கே இருந்து அந்த செடியை சிறிது பறித்து கொண்டான் கௌதமும் அவனுக்கு உதவி செய்தான் தனது கையிலும் சின்னாவின் கையிலும் இருந்த இலைகளை பார்த்த கௌதம் இது போதும்னு நினைக்கிறேன் நம்ம திரும்பி கோவிலுக்கு போகலாமா என்று கேட்டான் அண்ணா நீங்க இதை பிடிச்சுக்கோங்க நான் டார்ச்சர் பிடிச்சுக்கிறேன் சின்னா தன் கையில் இருந்த இலைகளையும் கௌதமிடமே கொடுத்துவிட்டு டார்ச்சை பாதையில் அடிக்க ஆரம்பித்தான் பின்னர் இருவருமாக குளத்துக்கரையிலிருந்து வெளியேறி மீண்டும் கோவிலை நோக்கி நடக்க தொடங்கினர் கோவிலில் இருந்த ஒரு ரூமிற்கு அழைத்து சென்றான் அங்கு பல மூலிகைகளின் வாசம் வந்து கொண்டிருப்பதை உணர்ந்து முகத்தை சுளித்தான் கௌதம் என்ன இடம் சின்ன ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது என்றான் கௌதம் லேசாக மூக்கை பிடித்துக் கொண்டு இங்க பூசாரி ஐயா எல்லா மருந்துமே தயாரிப்பாரு ரொம்ப பண்ணாதீங்க நாங்க சுத்தமா தான் வச்சிருக்கோம் சில மருந்து நாங்க எப்பவுமே தயாரா வச்சிருப்போம் அதோட வாசம் இப்படி கலந்து வருது என்ற சின்ன கௌதமின் முகத்தை பார்த்து சிரித்தான் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை செய்யணுமாண்ணா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் வேலை இல்லைன்னா நான் போய் தூங்குவேன் என்று கொட்டாவி விட்டபடி சொன்னான் சிறிது நேரத்தில் கௌதமிற்கு அந்த வாடை பழகி போனது இது அத்தனை மோசமாக இல்லை என நினைத்தவன் சின்னாவின் பேச்சை கேட்டு சங்கடமானான் ஐயோ சாரிடா சின்னா நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு இது அரைக்க ஏதாவது பாத்திரம் மட்டும் எடுத்துட்டு வா மத்தத நான் பாத்துக்கிறேன் என்றான் கௌதம் தலையசைத்த சின்னா ஒரு குடுவை போல இருந்த மண் பாத்திரம் ஒன்றை எடுத்து கௌதமின் கையில் கொடுத்தான் இத மருந்து அரைக்க யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணா இதுலதான் பூசாரி எப்பவுமே மருந்தெல்லாம் அரைச்சு போடுவாரு ஆமா உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்ல என்று பாத்திரத்தை சந்தேகமாக கேட்டான் சின்ன நான் போட்டுக்குவேன் நீ போய் எடு நீ ரொம்பவே டயர்டா தெரியற இன்னைக்கு நிஜமாவே எனக்கு நீ நிறைய உதவி பண்ணிட்ட என்றான் கௌதம் சரி நான் போறேன் இந்த மருந்த போட்டா அவங்களுக்கு காய்ச்சல் கண்டிப்பா குணமாயிடும் நெத்தில மூஞ்சிலன்னு முகம் முழுக்க போட்டு விடுங்க என்ற அங்கிருந்து கிளம்பினான் கிளம்பி சென்ற பிறகு கௌதம் கொண்டு வந்திருந்த செடி அந்த பாத்திரத்தில் வைத்தான் அந்த செடியை பியக்க ஏதாவது கிடைக்குமா என தேடினான் ஆனால் கௌதம் கண்களுக்கு எதுவும் தட்டுப்படவில்லை அதனால் தனது பையை திறந்தவன் அதில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து இலையை சிறிது சிறிதாக வெட்டினான் பிறகு அங்கிருந்த கல்லின் மூலம் இலையை அரைக்க ஆரம்பித்தான் ஒரு பேஸ்ட் போல அதை அரைத்தவன் மற்றொரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு தேவிகா இருந்த ரூமுக்கு சென்றான் தேவிகாவிற்கு இன்னும் காய்ச்சல் அடித்துக் கொண்டு தான் இருந்தது அவள் முகம் இன்னும் சிவந்து வென்று இருந்தாள் சிவளுக்கு இன்னும் முடிப்பு வரல போலியே காய்ச்சல்னால மயக்கத்திலேயே இருக்கா இந்த மருந்த நெத்தியிலையும் முகத்திலயும் பூசுனா கொஞ்சம் உடம்பு சூடு குறையும் நினைக்கிறேன் என்று நினைத்த கௌதம் அந்த மருந்தின் பேஸ்டை தேவிகாவின் நெற்றியிலும் முகத்திலும் நன்றாக தடவி விட்டான் அதை கண்டு அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட கௌதம் ஒரு போர்வையால் தேவிகாவை முடிவிட்டு அவளது படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சிறிது நேரம் கழித்து அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான் முன்பை விட காய்ச்சல் சற்று குறைந்திருந்தது மருந்து வேலை செய்கிறது என நிம்மதியடைந்த கௌதம் அதன் பிறகுதான் அவன் அமர்ந்திருந்த நாற்காலிலேயே சாய்ந்தபடி தூங்க ஆரம்பித்தான் அவன் நல்ல வலிமையான ஆரோக்கியமான இளைஞன்தான் ஆனாலும் இன்று நாள் முழுவதும் ஏற்பட்ட அதிக சுமையின் காரணமாக அவனுமே மிகவும் டயார்டாகத்தான் இருந்தான் அதனால் உடனே தூங்கிவிட்டான் அடுத்த நாள் காலை மலை உச்சியில் இருந்து சூரியன் வெளியே எட்டி பார்க்க அதன் ஒளிக்கற்றைகள் அந்த அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து தேவிகாவின் முகத்தில் பட்டது சூரிய ஒளி முகத்தில் பட்டதும் அவள் கண்கள் கூச்ச மெல்ல கண்ணை திறந்தாள் தேவிகா ஐயோ அம்மா என் தலை என்னை இப்படி வலிக்குது அம்மா நான் எங்க இருக்கேன் என்ன வாசனை இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்றபடி தலகி பிடித்த தேவிகா அவள் படுத்திருந்த படுக்கையிலிருந்து எழுந்தமர்ந்து அவளுக்கு சுத்தமாகவே தெரியவில்லை தேவிகாவின் பேச்சு சத்தத்தில் கௌதமும் எழுந்து விட்டான் அவன் தூக்க கலக்கம் தெரியாமல் நெட்டி முறித்தபடி உடலை அசைத்தான் முழுதாக தூக்கம் கலையாததால் கண்கள் கூட திறந்து திறந்து மூடியது தன் கண்ணை கொண்டு எதிரில் இருந்த தேவிகாவை பார்த்தவன் நினைச்சேன் இவ எந்திரிச்ச உடனே இப்படிதான் ஏதாவது அது என்னமோ இது மயக்கம் போட்டவங்களோட ஹாஸ்தான டைலாக் போல இது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துற பிடிச்சிருச்சா என்று சலித்தபடி கேட்ட கௌதமின் கண்கள் மீண்டும் அலுப்பில் மூடிக்கொண்டது முதல்ல இது என்ன இடம்னு சொல்லு நம்ம எங்க இருக்கோம் கண்ணை திறந்து முதல்ல சொல்லு கௌதம் அதுவும் இல்லாம நீ என் பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று தேவிகா ஆச்சரியத்துடன் கேட்டாள் அவள் அப்படி கேட்டதும் கௌதம் வேகமாக கண்களை திறந்து எதிரில் இருந்த தேவிகாவை பார்த்தான் பின் தன் காலை அவள் படுத்திருந்த பெட்டில் இருந்து எடுத்துக்கொண்டான் லூஸ் மாதிரி பேசாத தேவிகா நான் இங்க தனியா ஒரு சேர்ல தான் படுத்திருக்கேன் தூக்கத்துல தெரியாம உன் பெட்ல காலை போட்டேன் அதுக்காக இப்படி கத்துற என்று கோபமாக கேட்டான் சரி சரி நீ சேர்ல தான் இருக்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா டாபிக் மாத்தாத இப்ப நம்ம எங்க இருக்கோம் அத முதல்ல சொல்லு உண்மையிலேயே இது எந்த இடம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல என்று தலையை பிடித்தபடி கேட்டாள் தேவிகா கௌதமின் தூக்க கலக்கம் மொத்தமாக கலைந்திருந்தது அவன் மெல்ல எழுந்து அவளை நிதானமாக பார்த்தான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் காய்ச்சல் உனக்கு அதிகமா இருந்துச்சு எதுவும் ஞாபகம் இருக்காது முதல்ல நீ ஒண்ணு செய் வெளியில கழுவிட்டு வா இதுக்கு மேல என்னால முகத்தை பார்த்து சிரிக்காம இருக்க முடியாது என்றான் கௌதம் ஏன் ஏன் முகத்துக்கு என்ன வந்துச்சு என்று தன் முகத்தை தொட்டு பார்த்து கேட்டாள் தேவிகா அவள் முகத்தில் இருந்த காய்ந்த மருந்து அவள் கைகளில் குதிர்ந்தது அதை கண்ட தேவிகா தன் கைகளில் இருந்ததை பார்த்தாள் மீண்டும் அதே வித்தியாசமான கோபமாக கௌதமை முறைத்தாள் அவள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த கௌதமால் தேவிகாவை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவள் மீண்டும் மீண்டும் அப்படி செய்ய அவனுக்கு ஏதோ காமெடி படத்தை பார்ப்பது போல சிரிப்பு வந்தது வயிற்றை பிடித்து சிரித்து கொண்டிருந்த கௌதம் ஒரு நிமிஷம் அப்படியே இரு நான் உன்ன போட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன் என்று தனது மொபைலை வேகமாக எடுத்தான் அவனது கையை தட்டி விட்டவள் ஐயோ கௌதம் என்ன பண்ற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் முகம் எல்லாம் ஐயோ வாட வருது என்று மீண்டும் மீண்டும் தேய்த்து தன் முகத்தில் இருந்த காய்ந்த மருந்தை உதிர்த்து விட ஆரம்பித்தாள் தேவிகா ஏய் நான் தான் உன்னை முதல்ல போய் முகத்தை கழுவுன்னு சொன்னேன்ல நீதான் கேக்கவே இல்ல ஆனா பரவாயில்ல இது கூட நல்லாதான் இருக்கு என்று கூறி மீண்டும் சிரித்தான் கௌதம் தன் கையில் உதிர்ந்த மருந்தை நசுக்கி பார்க்க அது மேலும் கருப்பாக கரியொட்டியது போல அவள் கையில் ஒட்டியது தன்னை பார்த்து சிரிக்கும் கௌதமை கோபமாக பார்த்த தேவிகா ஓவரா சிரிக்கிறியா இப்ப பாரு உன் சிரிப்ப எப்படி நிப்பாட்டுறேன்னு என்று கூறி அவனை நோக்கி நகர்ந்தாள் அவள் என்ன செய்ய போகிறாள் என புரிந்து கொண்ட கௌதம் ஆதி தி வேகமாவோட கௌதம் பிசாக பிடிக்க வருது என்று படி வேகமாக கதவை நோக்கி ஓடினான் அப்போது சரியாக வெளியிலிருந்து கதவு திறந்தது அந்த கதவு வழியாக சின்னா உள்ளே வர கௌதமின் மேல் மருந்தை தடவ வந்த தேவிகா அப்படியே சின்னாவின் மேல் அதை தடவி விட்டாள் அதை பார்த்த கௌதம் வெடித்து சிரித்தான் தன் மேல் மருந்து பூசியவுடன் சின்ன எரிச்சலுடன் தேவிகாவை முறைத்தான் முகத்தில் மருந்து கரையுடன் நின்ற சின்னாவை பார்க்க தேவிகாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது இதெல்லாம் என்ன இப்படிதான் உங்க ஊர்ல வரவேற்பாங்களா ஆளுதான் பெருசா வளர்ந்துருக்கீங்க ஆனா புத்தி கொஞ்சம் கூட இல்ல உங்களுக்கு உதவி பண்ண வந்த என்ன சொல்லணும் என்று கத்தினான் சின்னா ஏய் நீ இங்க என்ன பண்ற எப்படியும் நான் அங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்ல அப்புறம் கதவை தட்டாம திடீர்னு வந்துட்டு என்ன திட்டுற அதுவும் இல்லாம அந்த கௌதம சிரிக்கிறான் அதனாலதான் அவன் வந்த நீ நடுவுல புகுந்தா நான் என்ன பண்றது என்று கேட்டாள் தேவிகா இங்க நல்லதுக்கெல்லாம் காலமே இல்ல உனக்காக இந்த கஞ்சிய கொண்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பூசாரிதான் இந்த கஞ்சியை குடுத்து விட்டாரு ஆனா அத கொடுக்க வந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி எல்லாம் என் தலையெழுத்து என்று தலையில் அடித்துக் கொண்டான் சின்னா கௌதம் அவர்கள் இருவரும் சண்டை போடுவதை பார்த்து கொண்டு சிரித்தபடி பக்கத்தில் நின்றான் அவன் சிரிப்பை பார்த்த இருவரும் அவனை முறைத்தனர் உடனே கௌதம் பயப்படுவது போல நடித்தான் பின் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு சின்னாவை பார்த்த கௌதம் ஏதோ என் அதிர்ஷ்டம் என் மேல பூச வந்தது உன் மேல பட்டுருச்சு இல்லாட்டி அதை என் மேல பூசி இருப்பா என்று மாட்டி விட்டான் இதை கேட்ட சின்னா தேவிகாவை முறைத்தான் ஏய் நீ உண்மையிலேயே எவ்வளவு மோசமான பொண்ணு தெரியுமா நேத்து நைட்டு முழுக்க இந்த அண்ணன் உன்ன கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டாரு நீ அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் அப்ப காய்ச்சல சுய நினைவு இல்லாம அதை செஞ்சேன்னு சொல்லலாம் ஆனா இப்போவும் நீ அவரை டார்ச்சர் பண்ற என்று சின்னா சற்று கோபமாகவே கேட்டான் அதை கேட்டு தேவிகாவுக்கு சற்று குற்ற உணர்வாக இருந்தது ஏய் எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் சாரி பட் தேங்க்ஸ் கௌதம் நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேனா அதான் நீ என்னை சிரிக்கவும் எனக்கு கோவம் வந்துடுச்சு பட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்றாள் தேவிகா சரி அதை விட போய் முகம் கழுவிட்டு வா இந்த கஞ்சியை சாப்பிடு நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல காய்ச்சல் வந்த உடம்பு வயித்த காய போட கூடாதுன்னு சொல்லுவாங்க என்றான் கௌதம் ஆ சரி நான் சாப்பிடுறேன் நீங்க வை என்று அங்கிருந்த டேபிளை சின்னாவிடம் காட்டிய தேவிகா முதல் நாள் நடந்தது எல்லாம் நினைத்து பார்த்தாள் நைட்டு மலை இருக்கும்போது இருக்கும் போது கௌதம் முதுகலேயே நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேல நான் தூங்கிருப்பேன் போலியே அதனால கௌதம் தான் என்ன இங்க அழிச்சிட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு என்ன காப்பாத்தி என்று ஒவ்வொன்றாக யூகித்து கொண்ட தேவிகாவின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது கௌதமை அதுவரை அவள் பார்த்திருந்த பார்வை ஏனோ மாறியது எபிசோட் எயிட்டி போர் முதல் நாள் இரவு நடந்த அனைத்தையும் யூகித்த தேவிகா தன் மனதுக்குள் சிறிது வெக்கப்பட்டாள் மேலும் அவனை குற்றம் சாட்டுவதைப் போல பேசியதை நினைத்து சற்று சங்கடப்பட்டாள் அதனால் அவனை பார்க்க முடியாமல் தன் கண்களை தாழ்த்தி கொண்டவள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் செஞ்சிருக்க பட் சாரி நான் உன்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது என்று மெல்லிய குரலில் சொன்னாள் நோ ப்ராப்ளம் தேவிகா இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான நான் பெருசா எடுத்துக்கல விடு என்று நிதானமான குரலில் சொன்னான் கௌதம் ரொம்ப நல்லது அப்ப நேத்து நைட் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல அதான் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களா என்று சின்னா தேவிகாவின் காதில் கிசு கிசுத்தான் எனக்கு எல்லாமேலாம் ஞாபகம் இல்ல ஆனா கௌதம் எனக்கு மலையில ஏற ஹெல்ப் பண்ணது ஞாபகம் இருக்கு நான் அவர் தூக்கிட்டு வரும்போதே தூங்கிட்டேன்ல அதுக்கப்புறம் நடந்தது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல பட் அவர் பண்ண எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்றாள் தேவிகா அவள் சொன்னதை கேட்ட சின்ன முதல் நாள் நடந்த ஒவ்வொன்றையும் தேவிகாவிடம் வரிசையாக சொன்னான் என் அண்ணன் அவங்களை சுமந்துட்டு ஒன்றரை மணி நேரம் அந்த மலை பாதையில ஏறி இருக்காரு உண்மையிலே நீ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஆள் தெரியுமா அவர் முதுகுல தூங்க மட்டுமா செஞ்சீங்க நைட்டு காய்ச்சல் வந்து ஒரே அனுத்தல் அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துக்கிட்ட போய் உங்களுக்காக மூலிகை சரியை தேடி எடுத்துட்டு வந்து அத உங்க முகத்துல அரைச்சு பூசினாரு தான் உங்களுக்கு காய்ச்சல் சரியாச்சு இப்ப இப்படி ஓடி ஆடி விளையாடவும் முடியுது என்றான் சின்னா சின்னா சும்மாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல அந்த மருந்து வேலை செஞ்சிருக்குல்ல அது போதும் என்றான் கௌதம் சின்ன சொல்வதையும் கௌதமின் இயல்பான நடவடிக்கைகளையும் பார்த்த தேவிகா உண்மையில் குற்ற உணர்வால் மேலான அவளது நம்பிக்கையும் மரியாதையும் அதிகரித்து கொண்டே சென்றது இவன் நான் நினைச்ச மாதிரியோ கேள்விப்பட்ட மாதிரியோ இல்ல இவனை எல்லாரும் ரொம்ப ஏழையா இருக்கான்னு பொறுக்கி பயனும் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவனை பார்க்க பார்க்க எனக்கு ஏதோ வித்தியாசமாதான் தோணுது என்று மனதில் நினைத்து கொண்ட தேவிகா

நீங்க யாருன்னு தெரியாம காலாய்ச்சிட்டோம் அந்த கஞ்சி எடுத்து குடிங்க நான் அதுக்கப்புறம் உங்களை எதுக்கு தொந்தரவு செய்யப் போறேன் என்று கூறியபடி வெளியே செல்ல போனான் சின்னா கௌதம் சின்னாவை பின் தொடர்ந்தான் டே சின்னா நில்லு நானும் உங்க கூட வந்துடுறேன் இல்லன்னா தேவிகா என்ன நம்ப மாட்டா என் மேல கோவப்படுவா என்று சின்னாவின் பின்னாடியே செல்ல போனான் கௌதம் அவன் வெளியே செல்ல போவதை உணர்ந்த தேவிகா வேகமாக அவனை நோக்கி நகர்ந்து கௌதம் நீ சொல்ல ஆரம்பித்தாள் அதற்குள் கௌதம் சிரித்துக்கொண்டே சீக்கிரம் போ பாரு அவளுக்கு திரும்பவும் கோபம் வந்துருச்சு என்று கூறி வெளியே ஓடினான் இருவரும் போவதை பார்த்தபடியே தேவிகா அந்த ரூமுக்குள்ளேயே அமைதியாக நின்றாள் அவர்கள் இருவரும் செல்வதை பார்க்க மட்டும்தான் தேவிகாவால் முடிந்தது அவர்களை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவர்கள் போன பிறகும் அதே இடத்தில் நீண்ட நேரம் நின்றிருந்த தேவிகா அதன் பிறகு நேற்று இரவு நடந்ததை நினைத்து தன் இரு கையால் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள் கையில் மீண்டும் அந்த மருந்து ஒட்டவும் தான் தன் முகத்தில் மருந்து இருப்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது அறையின் மூளைக்கு சென்று அங்கிருந்த தண்ணீரில் முகத்தை கழுவி பக்கத்தில் இருந்த ஒரு துணியால் முகத்தை துடைத்துக் கொண்டாள் பிறகு மீண்டும் கௌதமை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் நிஜமாவே இவ நல்லவனா நான் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது அப்புறம் ஏன் எனக்காக இப்படியெல்லாம் செய்றான் நானுமே ஏன் அவனுக்காக யோசிக்கிறேன் கௌதம் பத்தி நான் எனக்குள்ள ஏதாவது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேனோ இல்ல அது முடியாது அவனுக்காக நான் எதையும் ஃபீல் பண்ண முடியாது நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ ஒரு ஸ்க்ராப் டீலரை நான் எப்படி நினைக்க முடியும் இல்ல இது நடக்காது என்று தனக்குள் பேசிக்கொண்டாள் தேவிகா கௌதமை பற்றி தனக்குள் தோன்றிய எண்ணங்களை மனதை விட்டு ஒதுக்கி தள்ளிய தேவிகா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள் அங்கே கௌதம் மலையின் விளிம்பில் கைகளை விரித்து சூரியனை நோக்கி நின்று கொண்டிருந்தான் தேவிகாவிற்கு அவன் முதுகு தான் தெரிந்தது மலை காற்றும் சூரிய ஒளியும் கௌதமை தாண்டி அவன் ஸ்பரிசத்தை எட்டிக்கொண்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது தேவிகா கௌதமை சில நொடிகள் பார்த்து அவன் ஸ்பரிசத்தை சுவாசித்தவள் பிறகு தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது

கௌதமுக்கு அங்கு செய்ய எந்த வேலையும் இல்லை அதனால் சோம்பலாக உணர்ந்தவன் தன் அருகில் அமர்ந்திருந்த தேவிகாவை பார்த்தான் இவளோட காலு உடஞ்சிருக்கு சரியா நடக்க முடியாது நேத்து பெரியவர் பார்த்த ட்ரீட்மெண்ட்ல பெருசா பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இவளால உடனே நடக்க முடியாது அதுக்காக இவளை இப்படியே இங்கே விட்டுட்டும் என்னால போக முடியாது ஆனா நான் மலை கிராமத்துக்கு போய் ஆகணும் நான் இப்போ என்ன செய்யறது என்று யோசித்தான் கௌதம் என்னாச்சு என்ன யோசிச்சிட்டு இருக்க என்று கௌதமினை பார்த்து கேட்டாள் தேவிகா நீ இன்னைக்கு இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறேன் தேவிகா ஹாஸ்பிட்டல்ல போய் உன் காலுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கணும் உன் காயம் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் என்றான் கௌதம் நானும் இங்கிருந்து தான் ஆகணும் ஆனா இப்ப நான் நல்லா தானே இருக்கேன் அப்புறம் என்ன அவசரம் என்றாள் தேவிகா உண்மைதான் அந்த பெரியவர் கொடுத்த மருந்து நல்லாதான் வேலை பார்த்திருக்கு இவ கால்ல இருக்கிற காயமும் சீக்கிரமாவே குணமாகிடும் தழும்பு கூட சீக்கிரமா மறைஞ்சிடும் என்று நினைத்த கௌதம் உனக்கு காயம் ஆறாம இருக்கு இன்னும் காய்ச்சல் கூட இருக்கு நீ அங்க ஹாஸ்பிட்டல் போனாதான் எல்லாம் சரியாகும் இல்ல செப்டிக் ஆகிடும் என்றான் கௌதம் ஐயோ நீ ஏன் என்ன வரட்டுறதுலயே இருக்க நான் உன் கூட இருந்தா உன்னை கஷ்டப்படுத்திடுவேணும்னு நினைக்கிறியா நான் இப்ப நல்லா தானே இருக்கேன் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று கூறி குதட்டை கோணி முகத்தை தேவிகா இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல ஆனா நீ உன்னை பத்தி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க உன்னை கவனிச்சுக்கிறதே இல்ல எனக்கு அத நினைச்சாதான் கவலையா இருக்கு பாரு இப்ப கூட உன் கால் உடஞ்சிருக்கு உன்னால மலையேற முடியாது இனி நீ சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் உன்னால நல்லா நடக்க முடியும் இல்லனா அது பின்னாடி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடும் அப்புறம் நீ உன் லைஃப் முழுக்க வீல் சேர்ல உட்கார கூட வாய்ப்பு இருக்கு கௌதம் அவளும் அவனின் பேச்சு ஆனால் அவள் தன் முகத்தில் பயத்தை காட்டவில்லை ஆமா இவன் சொல்றது சரிதான் இந்த ரெண்டு நாளா நான் ரொம்ப டிபென்டன்ட்டா இருந்துட்டேன் இனி அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு அது போல எதுவும் நான் விட மாட்டேன் ஒருவேளை இப்ப நான் சரியான முடிவு எடுக்கலன்னா என்னால அவன் சொல்ற மாதிரி நடக்க முடியாம போயிடவும் சான்ஸ் இருக்கு அத ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் என்று நினைத்து கொண்ட தேவிகா அவசரமாக இல்லை என மறுத்தாள் இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது நான் திரும்பவும் நடக்கணும் என்னால மலை ஏற முடியும் நான் இப்படி சாதாரணமா உட்கார்ற ஆள் இல்ல எனக்கு வீல் சேர் எல்லாம் தேவையில்லை என்று அவசரமாக சொன்னாள் தேவிகாவை எப்படியாவது இங்கிருந்து அனுப்ப நினைத்த கௌதம் அவளது இந்த ரியாக்ஷனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் அதனால் அவளிடம் வெரி குட் நீ சரியா புரிஞ்சுகிட்ட நானும் அதுதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் என்றான் கௌதம் ஆனா நான் இங்கிருந்து எப்படி திரும்ப போறது என்னால இப்ப மலையில ஏறவோ இறங்குவோ முடியாது என்று விரக்தியுடன் சொன்னான் தேவிகா உடனே தன் போனை எடுத்து தேவிகாவிடம் நீட்டினான் கௌதம் இந்தா என் ஃபோன் இதுல இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ணு நீ இருக்கேன்னு இருக்க உன்னை பத்தி தெரிஞ்சதும் உன்னை கூட்டிட்டு போக யாராவது வருவாங்க அப்ப நீ அவங்களோட ஈஸியா போயிடலாம் என்று வழி சொன்னான் கௌதம் எதையோ யோசித்த தேவிகா சரியான தலையசைத்து விட்டு கௌதமின் போனை தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள் அவளுக்கு இப்போது வீட்டிற்கு செல்ல மனமில்லை சென்றால் என்ன நடக்கும் என யோசித்தவளால் ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு தகவல் சொல்ல தயக்கமாக இருந்தது சிறிது நேரம் போனை பார்த்து யோசித்தபடி இருந்தவள் தன்னால் இந்த நிலையில் இதற்கு மேல் மலையேற முடியாது என உணர்ந்து சற்று சங்கடத்துடன் கௌதம் புறம் திரும்பினாள் கௌதம் நீ எனக்கு திரும்ப இந்த மலையிலிருந்து கீழறங்க ஹெல்ப் பண்றியா என்று கேட்டாள் இதைக் கேட்ட கௌதமின் முகம் மாறியது கௌதம் இங்கு வந்த நோக்கமே வேறு அவன் இந்த மலைக்கு அந்த உள்ள கிராமத்தை அடையவே நினைத்தான் அப்படி இருக்கும்போது அவன் எப்படி தேவிகாவுடன் திரும்ப செல்ல சம்மதிப்பான் இல்ல சாரி தேவிகா என்னால உன் கூட திரும்பி வர முடியாது நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்குக்காக தான் இங்க வந்திருக்கேன் என்னால அதை முடிக்காம கீழே இறங்க முடியாது ஆனா உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதனால நீ திரும்ப போயே ஆகணும் வேணும்னா நான் உனக்கு இப்ப ஒரு ப்ராமிஸ் பண்றேன் நீ ஊருக்கு திரும்ப போ நான் என் வேலையை முடிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன் அது மட்டும் இல்லை உனக்கு கால் சரியான உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போலாம் என்றான் கௌதம் தேவிகாவும் அவன் நிலையை புரிந்து கொண்டாள் அவனை அதற்கு மேல் அவள் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை தன் விரக்தியான மனநிலையை அவனிடம் இருந்து மறைத்தவள் லேசாக புன்னகையுடன் அவனை பார்த்து சரி ஆனா நீ உண்டியில நல்ல ஞாபகம் வச்சுக்கோ நான் உனக்காக ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று சொன்னாள் தேவிகா கௌதமும் புன்னகையுடன் கண்டிப்பா என்றான் பிறகு பெருமூச்சு ஒன்றை விட்ட தேவிகா தன் அண்ணனின் நம்பருக்கு டயல் கண்ட கௌதம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சற்று தள்ளி சென்றான் மறுமுனையில் அழைப்பு எடுத்தவுடன் ஹாய் ப்ரோ நான் நம்ம சிட்டிக்கு வெஸ்ட்ல இருக்கிற ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் வந்தேன் இங்க எனக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு கால்ல எலும்பு உடஞ்சிருக்குன்னு தோணுது வலி அதிகமா இருக்கு எனக்கு இப்பவே ட்ரீட்மெண்ட் அவசியம்னு நான் ஃபீல் பண்றேன் என்றாள் தேவிகா மறுமுனையிலிருந்து ஒரு அலட்சியமான குரல் கேட்டது நீயே ஒரு பிரச்சனை தான் தேவிகா தினமும் ஏதாவது பிரச்சனைகள்ல மாட்டிக்கிற இல்ல எங்களை ஏதாவது பிரச்சனை எல்லாம் விடுற இப்ப காலையிலேயே உன் பிரச்சனைய சொல்லி ஏன் எங்க உயிரை வாங்குற உன்னால மனுஷன் நிம்மதியாவே தூங்க கூட முடியல என்று தூக்க கலக்கத்தில் எரிந்து விழுந்தான் அவள் அண்ணன் அது தேவிகாவின் அண்ணன் தனுஷ் அவனுக்கு தேவிகாவை பற்றி சிறிதும் கவலை கிடையாது அவன் பேசும் விதத்தை வைத்து அவன் இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கின்றான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை என புரிந்து கொண்ட தேவிகா தன் தலையில் அடித்து கொண்டாள் அவளது இந்த நிலையை அவள் அப்பாவிடம் சொல்லி அவரை பயமுறுத்த தேவிகாவிற்கு விருப்பமில்லை அதனால்தான் அதனால் தான் வேறு வழியின்றி இவனுக்கு போன் செய்திருந்தாள் ஆனால் இவன் இன்னும் பெட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை ஐயோ அண்ணா நீ இன்னும் எழுந்திருக்கலையா நீ கொஞ்சம் எழுந்திரிச்சு டைம் பாரு விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியும் நேற்று நைட் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு வந்தியா என்று கத்தினாள் தேவிகா நான் பார்ட்டி பண்ணா என்ன என்ன பண்ணா உனக்கு என்ன ஏன் உயிரை வாங்குற என்று மறுமுனையில் தனுஷும் தூக்கம் கலைந்த கடுப்பில் கத்தினான் உயிரை வாங்குறேண்ணா உனக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல எனக்கு அடிபட்டிருக்குன்னு நான் சொல்றேன் ஆனா நீ அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன்கிற நான் உன் சிஸ்டர் உனக்கு அது ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் தேவிகா உனக்கு அடிபட்டா நான் என்ன பண்ண முடியும் அவர்களது குடும்பத்தின் ஒருவன் தனுஷ் அவனது பெரும்பாலான இரவுகள் ஹோட்டலிலும் பார்ட்டிகளிலும் தான் செலவாகும் இரவு முழுவதும் குடித்துவிட்டு போதையுடன் ஊர் சுற்றி பிறகு நாள் முழுவதும் தூங்குவான் அண்ணா உண்மையை சொல்லு நீ எங்க இருக்க

நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அதுக்கப்புறம் என்றாள் தேவிகா எனக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு உன்னை பத்தி கொஞ்சம் யோசி இப்ப உனக்கு என்ன ஹெல்ப் தேவை கொஞ்ச பட்சம் அதுக்காவது ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி பாசமா பேசு நான் அப்பா யோசிக்கிறேன் என்று திமராக சொன்னான் தனுஷ் அட பிரதர் உன் பொய்யெல்லாம் உண்மையு ஏத்துக்கிட்டு நீ செய்யாத விஷயத்துக்கெல்லாம் உன்னை பாராட்டிக்கிட்டு உனக்கு சலாம் போட்டு அது போதாதுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்ட வேற இருக்கணும்னு நீ என்று தேவிகா கிண்டலாக கேட்டாள் ஏய் எனக்கு உங்ககிட்ட அப்படி ஒன்னு தேவையே இல்லடி என்று கோபமாக பதில் அளித்தான் தனுஷ் அதே உன்னை சுத்தி இருக்கிற சில கூட்டத்தால உனக்குதான் அதெல்லாம் ஈஸியா கிடைக்குதே அப்புறம் நானும் மத்தவங்களும் உன்னை பத்தி எதுக்கு கவலைப்பட போறோம் மேலும் மேலும்றுமுனையில் தனுஷ் கோபத்துடன் பல்லை கடித்தான் எபிசோட் ஃபைவ் அண்ணனும் தங்கையும் சரிக்கு சமமாக பேசி வாதாடி கொண்டிருந்தனர் அவள் பேசுவதை எல்லாம் கேட்டு தனுஷால் தன் பற்களை மட்டுமே கடிக்க முடிந்தது அதற்கு மேல் தேவிகாவிடம் வாயாட முடியாது தனுஷ் போது தேவிகா நான் பார்ட்டி என்ஜாய் பண்றேன் இல்லன்னு சொல்லல அதுக்காக எனக்கு நம்ம சொல்லாத நீ என் சிஸ்டர் புரியுதா நீ இப்ப எங்க இருக்கியோ அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பு நான் உன்னை கூப்பிட வரேன் ஹெலிகாப்டர் அனுப்புறேன் என்று கோபமாக சொன்ன தனுஷ் போன் காலை கட் செய்தான் அதற்கு மேல் அவனால் அவளது கிண்டல்களையும் கேலிகளையும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை கடுப்புடன் தன் போனை பார்த்தவன் பிறகு யாருக்கோ கால் செய்ய ஆரம்பித்தான் தேவிகா சிரிப்புடன் போன் ஸ்கிரீனை பார்த்தாள் ஓ கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா நான் உன்கிட்ட இது எதிர்பார்த்தேன் தான் பிரதர் என்று தேவிகா கௌதமின் போனில் இருந்த அவள் அண்ணனின் நம்பருக்கு இந்த இடத்தின் லொகேஷனை அனுப்பி வைத்தாள் கௌதம் தேவிகாவிடம் இருந்து சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான் அவளிடம் அவன் எதையும் கேட்கவில்லை ஆனால் அவள் முகத்தை வைத்து அவர்கள் இருவருக்கும் ஏதோ பிரச்சனை என கௌதமுக்கு புரிந்தது தன் அண்ணனை நினைத்து தேவிகா மிகவும் ஏமாற்றமாக உணர்ந்தாள் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த கௌதம் என்னாச்சுன்னு தெரியலையே அவ வீட்ல இருந்து யாராவது அவளை கூட்டி போக வராங்களா இல்லையா

ஆனால் அவர்களது குடும்பத்தில் இப்போது அத்தனை பேர் இல்லை மொத்தம் மூன்றே பேர்தான் தேவிகாவின் தந்தை அவர்களது தொழிலை தனியாக சமாளித்து வருகிறார் இருக்கும் ஒரே மகன் அவரது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை மகள் திறமையானவள் தான் ஆனால் அவளுக்கு இந்த பிசினஸ்களை எடுத்து நடத்துவதில் சிறிதும் ஆர்வமில்லை இது அவருக்கு அதிக ஏமாற்றத்தை தந்தாலும் மகளே இந்த பொறுப்புகளை எடுத்து நடத்தி தனது குடும்பத்தின் அடுத்த வாரிசாக இருக்க வேண்டும் என முடிவு செய்தார் அதற்காகவே அவள் மேல் பொறுப்புகளை எல்லாம் திணிக்க ஆரம்பித்தார் ஆனால் தேவிகா இதற்கெல்லாம் மனதளவில் சுத்தமாக தயாராக இல்லை அவள் காலேஜ் விட்டு வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் தந்தையிடம் இதை பற்றி பேசி மறுத்து பார்த்தாள் மேலும் அவள் தனது அண்ணனிடமும் தொடர்ந்து வாக்குவாதங்கள் செய்து அவனை திருத்த முயற்சி செய்தாள் ஆனால் தனுஷ் மொத்தமாக அவளை வெறுத்தான் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்ற பிடிவாதத்துடன் தேவிகா பிசினஸையும் குடும்ப பணத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ள நினைப்பதாக அவளின் மேலேயே படிப்பூட்டான் ஆனால் தேவிகாவின் மனதில் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது என்று அவன் புரிந்து கொள்ள மறுத்து விட்டான் இதையெல்லாம் நினைத்த தேவிகாவிற்கு பெருமூச்சு மட்டுமே வெளிவந்தது கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டவள் கௌதமிடம் அவன் மொபைலை திருப்பிக் கொடுத்தாள் ஓ ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் நேத்துல இருந்து இப்ப வர நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்ட தான் இப்ப நான் என் அண்ணன் கூட பேச முடிஞ்சது அவன் என்ன கூப்பிட ஹெலிகாப்டர் அனுப்புறதா சொல்லியிருக்கான் எனிவே நீ செஞ்சது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் தேவிகா வாவ் கிரேட் ஹெலிகாப்டர் எல்லாம் வருதா சரி அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல நீ இந்த காயத்தோட மலை ஏறி இறங்க கஷ்டப்பட தேவையில்லை என்று கண்கள் மின்ன சொன்னான் கௌதம் பிறகு இருவருமாக சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த மேற்கு மலையில் உள்ள பழமையான சிவன் கோவிலுக்கு அருகில் ஒரு சிறிய நல்ல தரமான ஹெலிகாப்டர் வானத்தில் அதிக சத்தத்துடன் வட்டமிட ஆரம்பித்தது அதில் கவனம் கலைந்த இருவரும் அந்த திசையில் பார்த்தனர் ஹெலிகாப்டர் மேலிருந்து மலையில் தரையிறங்கும் இடத்தை தேடி பார்த்தது ஹெலிபேட் இல்லை என்றாலும் பரவாயில்லை சற்று சமதளமான இடம் ஒன்றாவது இருக்குமா என தேடியது ஆனால் அங்கிருந்து செங்குத்தான பாறைகளால் ஹெலிகாப்டர் எங்குமே தரையிறங்க முடியவில்லை அதனால் ஹெலிகாப்டரிலிருந்து ஒரு கயிறு ஏணி மட்டுமே கீழே வீசப்பட்டது இரண்டு பேர் ஹெலிகாப்டரின் கேபிளிலிருந்து வெளியேறி மெதுவாக அந்த கயிறு ஏணியில் இறங்க ஆரம்பித்தனர் அதில் ஒரு நடுத்தர வயது ஆணும் அவனுக்கு பின்னால் கோட் சூட் இணைந்த ஒரு இளைஞனும் ஒருவர் பின் ஒருவராக அந்த கயிற்றில் இறங்கி தேவிகா கௌதம் இருவரின் அருகில் வந்து நின்றனர் அந்த இளைஞனின் உடையும் அவனது உடலும் அவன் ஒரு பாடி கார்டு என கௌதமுக்கு தெளிவாக சொன்னது மேடம் ஏன் இப்படி ஏதாவது செஞ்சு பிரச்சனை எழுத்துக்கிறீங்க உங்களுக்காக உங்க அண்ணன் அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி விட்டுருக்காங்க என்றான் அந்த இளைஞன் மேடம் உங்களுக்கு அதிக காயம் இல்லதான ஆர் யூ ஆல் என்று நடுத்தர வயதுக்காரர் தேவிகாவிடம் அக்கறையாக விசாரித்தார்

அங்க இருந்து காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தாரு ஹியென்றால் தேவிகா ஆ அப்புறம் கௌதம் இவர் என் அப்பா கிட்ட வேலை செய்யறாரு ராகேஷ் அங்கு ஹியென்றால் தேவிகா தேவிகா இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தியவுடன் கௌதம் அந்த மனிதரையும் அந்த மனிதர் கௌதமையும் ஆராயும் பார்வை பார்த்தனர் பின்னர் அந்த மனிதர் கௌதமை பார்த்து ஆ ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கௌதம் நீங்க இங்க மேடம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என்று கூறி கை நீத்தினார் ராகேஷ் அந்த கையை பற்றி குலுக்கிய கௌதமும் அ வெல்கம் சார் தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல நான் அங்க ஒரு ட்ரிப் போயிருந்தேன் எனக்கு உங்க மேடத்தோட அலறல் சத்தம் கேட்டுச்சு சோ நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் வேற ஒன்னும் இல்ல இவங்களுக்கு பதிலா அங்க வேற யார் இருந்திருந்தாலும் அவங்களுக்கும் நான் இதே மாதிரி ஹெல்ப் செஞ்சிருப்பேன் என்று லேசான புன்னகையுடன் பதில் சொல்லி தன் கையை விலக்கிக் கொண்டான் உடனே அவர் லேசாக தலையை மட்டும் அசைத்து விட்டு தேவிகாவை பார்த்து திரும்பினார் ஆ மேடம் லேட் ஆயிடுச்சு உங்களுக்காக உங்க அப்பா இன்னும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம சீக்கிரம் கிளம்பி போகணும் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க எல்லா ப்ராசஸும் ஆல்ரெடி நம்ம ஆட்களால ரெடி பண்ணியாச்சு நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் என்றார் ராகேஷ் அங்கிள் தேவிகாவிற்கு கௌதமை விட்டு செல்ல மனமில்லை ஆனால் இப்பொழுது அவள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள் அதனால் கௌதமை தயக்கத்துடன் பார்த்துவிட்டு அவர்களுடன் செல்ல தயாரானவள் அவனை நோக்கி திரும்பினாள் கௌதம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ஃபுல்லா கியூர் ஆயிடுவேன் எனக்கு குணமான பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போலாம்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன் வேலைய முடிச்சிட்டு நீ சீக்கிரமாவே என்ன பார்க்க வரணும் என்று கூறிய தேவிகா கௌதமின் கை மீது தன் கையை வைத்தாள் அதை பார்த்த கௌதமும் தன் தலையை அசைத்து சம்மதம் என சொன்னான் கவலைப்படாத நான் எப்பவும் என் ப்ராமிஸ காப்பாத்துவேன் உன்னை பார்க்க கண்டிப்பா வருவேன் நம்ம ஒரு ட்ரிப் போவோம் என்ற கௌதம் அவள் கை மீது தன் கையை வைத்து அழுத்தம் தந்தான் கௌதமின் இந்த வார்த்தைகள் தேவிகாவிற்கு மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தந்தது அவள் கௌதமின் வார்த்தைகளை உறுதியாக நம்பினாள் கௌதமின் கையிலிருந்து தன் கையை விலக்கிக் கொண்ட தேவிகா மிகவும் கவலைப்பட்டாள் அவளுக்கு அவனை விட்டு விலகி செல்ல விருப்பமே இல்லை அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அதை அவர்களிடம் காட்டாமல் மறைக்க மிகவும் போராடினாள் தன் கண்ணீரை மறைத்து முகத்தில் அழகான ஒரு சிரிப்பை கொண்டு வந்த தேவிகா ஓகே பாய் சி யூ டேக் என்று கூறி விடை பெற்றாள் பிறகு ராகேஷ் அங்குலுடனும் அந்த மற்றொரு வாலிபனுடனும் சேர்ந்து ஹெலிகாப்டருக்கு செல்லும் கையில் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் கயிற்று அடைந்தவள் என்ன நினைத்தாலோ மீண்டும் கௌதமை நோக்கி வந்து வேகமாக அவனை அணைத்து கொண்டாள் கௌதம் லேசான சிரிப்புடன் தேவிகாவின் தலையிலும் தோளிலும் கை வைத்து தடுவி கொடுத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான் பிறகே தேவிகா மீண்டும் அந்த கயிற்றில் ஏறி ஹெலிகாப்டருக்கு சென்றாள் இதெல்லாம் கவனித்த ராகேஷ் தேவிகாக்கு கௌதம் மீது காதல் வந்துவிட்டதை விட்டதை புரிந்து கொண்டார் புதிதாக முளைத்த காதலினால் தான் இந்த இளைஞனை விட்டு விலகி இருக்க அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள் என புரிந்து கொண்டார் ராகேஷ் இல்ல இது சரி கிடையாது தேவிகாக்கும் இந்த பயனுக்கும் இடையில என்ன இருந்தாலும் சரி அதை இதுக்கு மேல தொடர விடக்கூடாது இங்கேயே முடிச்சிடணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் ராகேஷ் தேவிகா கயிற்றில் ஏறி கொண்டிருப்பதை பார்த்த ராகேஷ் கௌதமை நோக்கி வந்து தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக்கி எடுத்து அவனிடம் நீட்டினார் எங்க மேடத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது இருபது லட்சம் ரூபாய் செக் மேடத்தை காப்பாத்தினதுக்கான ரிவார்டா வச்சுக்கோங்க அண்ட் ஃபியூச்சர்ல எக்காரணத்துக்காகவும் எங்க மேடம் மீட் பண்ண நீங்க எந்த முயற்சியும் பண்ண கூடாது அதுதான் உனக்கு நல்லது என்றார் ராகேஷ் ராகேஷிடமிருந்து இப்படி ஒரு செயலை கௌதம் எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு அதிக கோபம் வந்தது அவன் முகத்தில் ஒரு நக்கல் வந்தது ஓ இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் செஞ்சேன்னு நீங்க நினைச்சீங்களா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த பணம் எனக்கு பெருசு கிடையாது உங்க மேடத்துக்கு பதிலா அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் என்று கூறினான் கௌதம் கௌதமிடம் இப்பொழுது ஒரு பணக்காரனின் தோரணையும் மிடுக்கும் தானாக வந்து சேர்ந்தது அவனது பேச்சையும் தோரணையும் கண்ட ராகேஷ் அவனது பேச்சு முற்றிலுமாக மாறிவிட்டதை புரிந்து கொண்டார் ஆனால் அவன் ஒரு பணக்காரனாக இருப்பான் என்று அவரால் நினைக்க முடியவில்லை இருபது லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நினைச்சிட்டு இருக்காரா இவரு எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோட ஒவ்வொரு மாசம் பாக்கெட் மணியே ஒரு கோடி வரும் இதெல்லாம் தெரிஞ்சா இவர் என்ன ஆவாரோ பாயை பொழுந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே மயங்கி விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டான் கௌதம் துபாரு நீ யாரா இருந்தாலும் சரி நீ இதெல்லாம் பணத்துக்காக பண்ணலனாலும் சரி ஆனா என் எச்சரிக்கைய ஞாபகம் வச்சுக்கோ நீ எங்க மேடத்தோட எப்பவும் எந்த காண்டாக்டும் வச்சுக்க கூடாது அரவிந்த் குரூப் தெரியும்ல அந்த குரூப்போட ஓனர் தான் எங்க மேடம் அவங்கள அத்தனை ஈஸியா உன் வலையில விழ வைக்கலாம்னு நினைச்சியா என்று கேட்டார் ராகேஷ் அரவிந்த் குரூப் என்று சில நொடி யோசித்த கௌதம் நீங்க அரவிந்த் குரூப் மெயின் இன்வெஸ்டர் மேனேஜர் ராகேஷ் பிரபு தானே நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொன்னான் எஸ் நீ கேள்விப்பட்டது சரிதான் நான் ராகேஷ் பிரபு அரவிந்த் குரூப் மேனேஜர் என்று அதே திமிரான குரலில் கூறினார் ராகேஷ் தன் நெற்றியை கீறிக்கொண்ட கௌதம் நான் நினைச்சது தப்பில்லைன்னா

ராகேஷை பார்த்து மெலிதாக சிரித்த கௌதம் கவலைப்படாதீங்க ராகேஷ் அங்கிள் எனக்கு உங்க மேடம் தேவிக்கா மேல எந்த விருப்பமும் இல்ல என்று மெல்லிய குரலில் சொன்னான் நீ சொல்றது உண்மையா இருக்கும்னு நம்புறேன் நீ எங்க மேடத்துக்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது நீ ஒதுங்கி இருக்கலனா அது உனக்கு தான் ஆபத்து உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ தம்பி என்று சீரியஸான குரலில் மிரட்டினார் ராகேஷ் ராகேஷின் இந்த மிரட்டலுக்கு எதுவும் பேசாமல் லேசாக சிரித்தான் கௌதம் இந்த பேச்சுக்கெல்லாம் இல்லையே கௌதம் அவனது முகத்தில் இருந்த நக்கலை பார்த்த ராகேஷ் சற்று முன்னால் நகர்ந்து வந்து தன் கையில் இருந்த செக்கை கௌதமின் பாக்கெட்டில் வைத்துவிட்டு ஹெலிகாப்டரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் பிறகு வேகமாக தொங்கும் கயிற்றை பிடித்து ஹெலிகாப்டரில் ஏறினார் தேவிகா அவருக்கு முன்பே ஹெலிகாப்டரில் ஏறி அங்கிருந்து கீழே இவர்களின் பேச்சை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ராகேஷ் மேலே ஏறியவுடன் அந்த கயிறு படிக்கட்டு மேலே இழுக்கப்பட்டு ஹெலிகாப்டர் வானத்தை நோக்கி உயரமாக பறக்க ஆரம்பித்தது கௌதம் ஹெலிகாப்டரில் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகளை வாசித்தான் அரவிந்த் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிரபு இண்டஸ்ட்ரீஸ் பண்ட் கௌதம் மெல்லிய குரலில் அதை வாசித்தவன் ஹெலிகாப்டர் அவன் கண்ணில் இருந்து மறையும் வரை அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவன் மனதில் சில சந்தேகங்கள் தோன்ற தொடங்கின